அனைவருக்கும் மினி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்குயிட்டு மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராஜஜி யூஸ் பண்ணிகிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் எந்த ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத நிஃப்டி பேங்க்கிட்ட கூடாயில் நேச்சுரல் கேஸ் லைவாக நம்ம செக் பண்ண போகிறோம் நியூ நண்பல் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெகுலரான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை நம்ம பார்த்துலாம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு அதே டயத்தில் எதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பைக் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டு வீக்லேயே சொல்லியிருந்தோம் பட் நேற்று வந்து நம்ம எதிர்பார்க்குற நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல சரி இருந்தாலுமே பை அப்படின்னா இருபத்தொன்று எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கிட்ட பை வந்திருக்கு சரிங்களா இப்போ சூப்பர் டன்னு கிரீனு ஏடிஎக்ஸ் இந்த இடத்துலேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ இருபத்தொன்று எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸோட வால்யூமும் சரி சூப்பர் டன்னு நம்மளுக்கு எங்கேயுமே மாறல கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட் அதாவது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே இருபத்தி ரெண்டு இரநூறுங்கிறது நம்ம லாஸ்ட் வீக்லேயும் கூட தெளிவாக ஃபார்முலாவை சொல்லியிருந்தோம் அப்போ இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பதுங்கிறது ஆல்மோஸ்ட்டு அந்த இடத்துல அதாவது ரிசிஸ்டன்ஸை தொட்டுட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு ப்ராஃபிட் புக்கிங் இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து குறையுது அப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பது கிட்ட எப்போ சார் எக்ஸிட் ஆகும் ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டென்ட் ரெண்டாக மார்ச்னாவே வெளியில் வந்துருவோம் அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருபத்தொன்று இரநூத்தி ப சாரி இருபத்தொன்று இரநூறுக்கிட்ட வந்தாவே நம்ம வந்து சரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நூறு இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிரும் ஒருவேளை மீண்டும் பை சான்ஸ் கிடைக்குதுன்னா எடுக்கலாம் தப்பில்ல ஆஃப்டர் ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு ஃபைவ் மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கிறோம் அதை வச்சு நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடணும் இப்போ அந்த வகையில் நம்ம ஆல்மோஸ்ட் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பது எட்டு நம்மளுக்கு பைக் கிடச்சிருக்கு நேற்று வந்து நூறு பாயிண்ட்டு கிடச்சிருக்கு அதுக்கடுத்து பொசிஷன்லாம் ஹோல்டிங் பண்ணக்கூடாது இப்போ இருபத்தி ரெண்டு இரநூறுட்டர் நம்ம செல் கிடச்சிருக்குன்னா செல் எடுக்கலாம் தப்பு இல்லை நூறு பாயிண்ட் வரைக்கும் இந்த இடத்துல மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடணும் ஏன்னா நம்ம ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு ரேஞ்சு தான் இருக்கும் அதில் மாற்றுக்கறதுல சரி இன்றைக்கி இப்போ என்ன சார் பண்ணலாம்னா இப்போ வந்து டவுனில் ஓப்பன் பண்ணி சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஒரு பை அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொன்று நூற்றி எழுபதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும் பை எடுத்துக்கலாம் சரி ஒரு வேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு எண்பதுக்கு கீழே ப்ரேக் ஓட்டாச்சுன்னா செல் பண்ணிடலாம் அதுக்கடையில் நம்ம ட்ரைனிங் பண்ண என்ட்ரி எடுக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் குட்டிக்கு வருவோம் இப்போ பேங்க் ஊட்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் ஃபிஃப்டி மினிட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி வேண்டியிருக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸில் என்ன சார் அப்படின்னா எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு இரநூறுலேருந்தே நமக்கு பை சான்ஸ் கிடச்சிருக்கு சாரி இங்கேருந்தே கிடச்சிருந்தாலுமே சரி இது வந்து ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இங்கேருந்து பை கன்ஃபார்ம் ஆகிருக்கு நாற்பத்தி ஆறு இரநூறுலேருந்து பை ஆகிருக்கு நாற்பத்தி ஆறு ஹை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு தொள்ளாயிரம் சரிங்களா நம்ம மோஸ்ட்லி நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம் ஆல்மோஸ்ட்டு அந்த மினிமம் ப்ராஃபிட் அதாவது ஆஃப்டர் ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு எதிர்பார்த்த ப்ராஃபிட் முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல இப்போ செல் பண்ணலாமா சார்னால் செல் பண்ண முடியாது எதுக்கு கீழே செல் பண்ண நாற்பத்தி ஆறு நானூறுக்கு கீழே செல் சான்ஸும் பை அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி ஆறு ஏழ்நூறுக்கு மேலே பைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ நிஃப்டி பேங்க் நிமிட்டியை பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் போகணும் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு எங்கேருந்து சார் பைக் அடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸாக வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இங்கே இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இங்கே பையாக இருக்குது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்றும் பெருசாக ஃபிக்ஸ் ஆகலை நம்ம என்ட்ரி எடுத்தாவே கம்பல்சரி ஸ்டாப்லாஸ் வைக்க சொல்லியிருக்கோம் ஒரு நாற்பது வாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடு வெஸில் ட்ரேட் இருக்கு சரிங்களா சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ரொம்ப லோவாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி ஐம்பதுலேருந்து செல் நம்ம சொல்லிட்டு வந்தோம் அந்த டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆன மாதிரி தெரியுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் இந்த ரேஞ்ச் மூலம் ட்ரேட் ஆகுது ஒரு பை அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம் இங்கே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு வரணும் எப்பயுமே பையிங் ஸ்ட்ரென்த் வந்தால் தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே பை எடுத்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கடுத்து நூற்றி ஐம்பத்தி நாலு டார்கெட் இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார்னால் வேணால் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா கிட்டத்தட்ட நம்ம சொன்னதுலேருந்து நூறு பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு அப்போ கண்டிஷன் கரெக்டாக வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்காதா அப்படிங்கிறத டெக்னிக்கல் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இருந்து அவாய்ட் பண்ண முடியும் சரி இந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணுவோம் சரிங்களா நூற்றி நாற்பத்தி ரெண்டு எப்போ பிரேக் அவுட் ஆகதோ அப்போ பைக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் டார்கெட் மினிமம் இருந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க மாதிரி கூடையில் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டிஷன் அப்ளை ஆகுது ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இப்போதைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அதாவது இருபத்தி ரெண்டு நூறு புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும் இல்லை சார் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இரநூறு கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஆனால் இன்னைக்கு ரேஞ்ச் பவுமில் இருக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நியூட்டி பேங்க் நியூட்டியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி ரேஞ்சு ஒன் மார்க்கெட்டுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு பிரிமியம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுங்க இல்லை சார் ரிஸ்க் வேணான்னா என்னை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுதான் இல்லை என்ட்ரி எடுக்கிறனாலும் நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஆறு நானூறுக்கு கீழே தான் செல் அந்த ப்ரேக் அவுட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும் மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி